Hi dears, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கலர் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். அண்ட் புதுசாக நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் கலர்லாம் நான் ட்ரை பண்ணி வந்து பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோத்ரேஜ் எக்ஸ்பர்ட்டுடைய ரிச் க்ரீம் ஹேர் கலர். ஸோ இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 4.06 டார்க் ப்ரௌன் ஷேடு. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சூஸ் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்னு இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 rupees தான். ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள். அண்ட் வீட்லேயே நம்ம வந்து ஹேர் கலர்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே நிறைய ஷேட்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று டெவலப்பர் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீம் கொடுத்துருக்காங்க. அது வந்து அலுவேரா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கக்கூடியது. ஸோ உங்கள் ஹேர் வந்து இன்னும் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஹேர் கலர் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் டெஸ்ட்லாம் எடுத்துட்டதுக்கப்புறமா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் ஆகாதுன்ற நம்பிக்கையில் வந்து நான் எடுக்கலை. பட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து இந்த ரெண்டு பேக்கெட்டையுமே நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் வந்து முக்கியமாக வந்து இந்த பிளாஸ்டிக் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்க அந்த பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்களா அந்த இந்த கலர் வந்து அப்படியே அதில் பிடிச்சிக்கும். அண்ட் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பவுல்னால் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் கொடுக்கல அண்ட் ப்ரஷஸும் கொடுக்கல. ப்ரஷ் ஆல்ரெடி இருந்துச்சுனாலே ஓகே, பட் இல்லைன்னா இதை வந்து எப்படி அப்ளை பண்ண முடியும்னு தெரில. அண்ட் க்ளவுஸ் இல்லாதனால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ வந்து இந்த இது அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு கொண்டு எங்கள் ஹேரில் வந்து ஆயில் அந்த மாதிரி எதுவுமே அப்ளை பண்ணிக்காதீங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுருங்க. என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கனால எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பாகவே இருந்தது. ஸோ வேஸ்லீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கலர்லாம் அங்கே ஒட்டாது, ஈஸியாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அதை நான் மறந்துட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலர் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஹேர் வந்து எனக்கு எங்கெங்கே போடணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஸோ மொத்தமாக எடுத்து நீ எல்லா ஹேர்லேயுமே நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பட் அதுவுமே வந்து இந்த ஷேஷியில் இருக்கிறது என்னோடய ஹேருக்கு வந்து பத்தலை. ஸோ மோரோவர் வந்து எல்லா இடத்துலையும் போட்டுட்டேன். பட் போட்டதுக்கப்புறமா எனக்கு பத்தாதனால நான் என்ன பண்ணேன்னா அந்த சீப் இருக்குல்லையே அதை வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் கலர்ஸ் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு முக்கியமாக அந்த ஃப்ரண்ட்டில் தான் வேணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் எண்டில் வந்து நான் அதிகமாக போட்டிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணேன். அண்ட் ஹேரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமான இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஷார்ட் ஹேராக இருந்தால் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இது லாங் ஹேராக இருக்கனால எனக்கு பத்தலை. ஸோ மோரோவர் எல்லா இடத்துலையுமே போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கோம் எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாமே வந்து சீவி விட்டுருங்க. அது கொஞ்சம் இன்னும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு பன் போட்டு 30 minutes வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கணும். அண்ட் 30 minutes அப்புறமா வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து என் கையை பார்த்தீங்களா எவ்வளோ வந்து இதாகிருக்குன்னு. அண்ட் டிஷர்ட்லேயுமே ஆயிடுச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்லலாம் இருக்கிறது நீங்கள் அப்பயே தொடச்சா டக்குன்னு போயிடும். நீங்கள் லேட் பண்ணிட்டீங்கன்னா அது காய்ஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா போவே போகாது. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லைனா வந்துட்டு வேஸ்லின் தொட்டு நல்லாவே தொடச்சிருங்க. ஸோ ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. பிகாஸ் தலை கொஞ்சம் ஈரமாக இருக்கனால தெரியலை. காஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வெயில் இல்லாதனால நான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தூரத்தில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இப்போ வந்து ஹேர் ஃபுல்லாக ட்ரை அவுட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, லிட்டில் பிட் தான் தெரியுது. பிகாஸ் நம்ம சூஸ் பண்ண கலர் அப்படி. ஸோ வேறு எதாவது கலர் சூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த டிஃப்ரென்ஸே எனக்கு போதும். பிகாஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு ஷேடே ஓகே தான். பிகாஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலரில் தெரிஞ்சுன்னா அது நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் ஓகேன்றது மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த ஹேர் வந்து ஒரு மைல்டான காப்பர் ஷேடில் இருந்துச்சு எனக்கு. ஸோ இதெல்லாமே நல்லா மாறி ஒரு ப்ரௌன் ஷேடில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹேர் வந்து பிளாக் கலர்லேருந்து ஏதாவது ஒரு கலருக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது இந்த லைட் வெளிச்சத்துக்கு. ஸோ இந்த ஹேர் தான் வந்து பார்த்திங்க இப்போ தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்க மாதிரி.
ஸோ எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை பிகாஸ் என்னோட ஹேரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாமே கொஞ்சம் ப்ரௌனாக தான் இருக்கும், இங்கெல்லாம் பிளாக்காக இருக்கும், அப்படியே போக போக இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக தான் இருக்கும். பட் இங்கெல்லாம் இருந்ததில் இதுதான் வந்து அந்த கலரோட டிஃப்ரெண்ட்டு. ஸோ மேபி நம்ம வேறு கலர் சூஸ் பண்ணியிருந்தால் நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும், பட் இந்த கலர்னால அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியல. அண்ட் இதுலேயும் நிறைய வேரியன்ட் கலர்ஸும் இருக்குது, ஸோ அதையும் வேணால் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் அந்த மாதிரி எல்லா கலர் ட்ரை பண்ண வேணால் நான் அதையும் வீடியோ எடுத்து வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி நான் எப்பவுமே ட்ரை பண்ணது கிடையாது, பட் இந்த மாதிரி வீடியோக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.